ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை இதோ ஒரு இனோவேஷன் கொண்டுட்டே வரணும், இல்லை அப்படின்னா அவங்களால வந்து லாங் டேர்மாக வந்து சர்வைவ் ஆக முடியாது. ஆனால் அந்த விதிக்கு எக்ஸெப்ஷனலாக ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது இந்த உலகத்தில், ஆல்ரெடி ஒர்க் ஆகி டெஸ்ட் ஆகி ப்ரூவ் ஆன ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராசஸ் ஆகட்டும் ஒரு டெக்னாலஜி ஆகட்டும், அதை மட்டுமே நம்பி எல்லா கார்களையுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வர ஒரு சில கம்பெனிகள் இருக்குது இந்த உலகத்தில். அதுலேயும் முக்கியமாக போர்ஷே கம்பெனியும் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா போர்ஷே கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக போர்ஷே 911, போர்ஷே 992 இந்த மாதிரி போன்ற கார் மாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அவுட்டர் பாடி டிசைனில் வந்து பெருசாக சேஞ்சஸ் கொண்டு வந்தது கிடையாது. டெக்னாலஜி வைஸும் வந்து மைனர் சேஞ்சஸ் தான் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்களே தவிர ஓவராலாக பெரிய பெரிய சேஞ்சஸில் கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் இந்த ஒரு வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி போர்ஷே 911 காரை அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த போர்ஷே 911 லேட்டஸ்டான கார் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி போர்ஷே கம்பெனியினுடைய ஒரு அட்வான்ஸ்டான கார் மாடலான 911 GTS ஹைப்ரிட் அப்படிங்கிற கார் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 911 GTS ஹைப்ரிட் அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டி ஹைப்ரிட் அப்படிம்பாங்க. அப்படின்னா டர்போ சார்ஜ்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. வண்டியில் எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் டர்போ சார்ஜர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த டர்போ சார்ஜருக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டரோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டரி பேக்கோடு சேர்த்து ஒரு காம்பேக்டான ஒரு மோட்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் மேலேயே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காக வந்து ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம்மை வந்து இந்த வண்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. மாறாக இந்த வண்டியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸை அதிகம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள அதிகம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான டிசைனை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பர் கார். இந்த வண்டியினுடைய ரெஸ்பான்சிவ்னஸும் ஸ்டியரிங் ஃபீட்பேக்கில் வந்து பக்காவாக இருக்கும், எந்த ஒரு லேகும் இருக்காது. குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் டர்போ சார்ஜர் இருக்கிறதுனால உங்களுக்கு டர்போ லேகுங்கிறது சுத்தமாக இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டர்போ பவர் வந்து இன்ஜினுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து இதில் ஒரு இனோவேட்டிவ் டிசைன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு ஐசி என்ஜின் காரில் பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிற்பாடு எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகும்போது டர்பைனை சுற்றி விட்டு கம்ப்ரெசர் பிளேடு வந்து சுற்றி ஏர் கம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து இன்ஜின்குள்ளே போகும். அப்படி தான் வந்து ஒரு டர்போ சார்ஜர் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண செகண்டுக்கே வந்து எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட்டை பயன்படுத்தி அந்த மோட்டர் வந்து டர்போ சார்ஜரை ஆக்டிவேட் பண்ணிவிடும். பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண செகண்டுக்கே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஏர் ஃபியூவல் மிக்சர் ரேஷியோ கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பக்காவான பவர் அவுட்புட் கிடைக்கும் இன்ஜின்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷே கம்பெனி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் வந்து ஒரு புது விதமான ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லேம்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நார்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபியூவல் மிக்சர் ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நார்ம்ஸ்க்கு ஏற்ற ஒரு சிஸ்டமாக வந்து இவங்க டிசைன் பண்ணி இப்படி ஒரு ஹைப்ரிட் சிஸ்டமை வந்து இந்த காரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 485 ஹார்ஸ் பவர் கொண்ட 3.6 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு இன்ஜின் இது. இதில் 6 சிலிண்டர்ஸ் இருக்குது இந்த இன்ஜினில், ஃப்ளாட் 6 சொல்லலாம். அப்புறம் அந்த டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டரினுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 56 kW, அதை வந்து 1.9 kW பேட்டரி வந்து ஆப்ரேட் பண்ணிவிடும். ஸோ இப்படி ஒரு காம்பேக்டான ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கார் வந்து 0 to 100 km/h ஸ்பீடை வந்து 3 seconds போய் ரீச் ஆயிரும். அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய கார். டேர்னிங்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக திருப்பலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேரிங்னுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியினுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர கிடையாது. பழைய போர்ஷே 911 லுக் தான் மோஸ்ட்டாக இருக்குது. பம்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பகுதியில் 5 ஃப்ளாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளாப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரை வந்து உள்ளே பாஸ் பண்ணி கொடுக்குறக்கும், அதே சமயம் தேவையில்லாத நேரத்தில் பிளாக் பண்ணுறக்கும் வேண்டி அந்த ஒரு ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃப்ளாப்ஸ் அது ஓப்பன் ஆகும் ஹை ஸ்பீடில் போகும்போது, போச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஏர் வந்து உள்ளே போகும், உள்ளே ட்ராவல் ஆகி போய் ரேடியேட்டரை கூல் பண்ணி கொடுக்கும், டர்போ சார்ஜரையும் கூல் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ரியர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ஒரு டெயில் லைட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஷார்ப்பாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டெயில் பைப் இருக்குது.
இது வந்து ஒரு தனித்துவமான விஷயம். இந்த வண்டியை பொறுத்தவரை காரனுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைனர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டேஷ்போர்டில் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் அனலாக் டிஸ்பிளே பார்க்க முடியாது. ப்ரீவியஸான எல்லா போர்ஷே மாடல்லையும் வந்து கண்டிப்பாக அனலாக் மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக டேக்கோ மீட்டர் வந்து அனலாகில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியில் டேக்கோ மீட்டர் கூட சேர்த்து டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காரனுடைய மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.75 crores. இந்த அளவுக்கு விலை உயர்ந்த காரணம் இந்த காரன்னு சொல்லலாம். போர்ஷே காரனுடைய ஃபேனுக்கு இது புதுவிதமான ஒரு ட்ரீட் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் போர்ஷே 911 GTS ஹைப்ரிட் கார் மாடல் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.